அருள் மாதேஸ்வர் கேப்டன் பிளரா தான் ஃபர்ஸ்ட் படமா எடுக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாரு. அதுக்கான சூழல் அப்போ அவருக்கு அமையல. ராக்கி ட்ரெய்லர் தான் தனுஷ் சாரை போய் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. தனுஷ் சார் வந்து ட்ரெய்லரை பார்த்துருக்காரு. அந்த கோவில் பத்தி சொல்லணும்னா, ஒரு முறை விஜய் மேடம் வந்து லொக்கேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. லொக்கேஷனுக்கு வந்தவுடனே செட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டு, பரவாயில்லப்பா பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குப்பா, இந்த போய் அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, மேடம் அது கோவில் இல்லை அது செட்டு அப்படின்னா. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து துணை நடிகர்களை வந்து நம்ம பாராட்டி ஆகும். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கு, அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமலிங்க சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், இந்த படம் எங்கேயும் ஸ்டுடியோவில் போய் படம் எடுத்துடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா இப்போ ஹைதராபாத்தில் நம்ம போய் செட்டு போட்டு படம் எடுத்தோம்னா அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் தான் வருமானம் வரும், அதன் மூலமாக அவங்க தான் பலன் பெறுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது. அதனாலேயே நான் வந்து எங்கேயாவது தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு லொக்கேஷன் கட்டிச்சுன்னா, ஒரு அங்கே ஒரு பிரைவேட் லேண்ட் கட்டிச்சுன்னா அங்கே நம்ம செட்டு போடலாம், இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வேலை கொடுக்கலாம், முடிஞ்சு போகணும் தான். அவன் எப்பவுமே தலைவணிக்கு தான் வாழணும் அப்படின்னு அந்த செட்டப்லேயே அது மாதிரி கடை குடிசலை கிரியேட் பண்ணி அவங்க ஜனங்களை அது மாதிரி வாழ பழக வச்சுருந்தாங்க. அருண் மாதேஸ்வர் கேப்டன் பிளரா தான் ஃபர்ஸ்ட் படமா எடுக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாரு. அதுக்கான சூழல் அப்போ அவருக்கு அமையல. ராக்கி ட்ரெய்லர் தான் தனுஷ் சாரை போய் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. தனுஷ் சார் வந்து ட்ரெய்லரை பார்த்துருக்காரு. ட்ரெய்லர் தான் பார்த்துட்டு ஃபுல் எந்த இதுவும் தெரியாது அவருக்கு, அந்த படத்தை முழுசாக பார்க்கல. அப்போது கதை கேட்கணும்னு வர சொல்லியிருக்காரு. கதை சொல்லியிருக்காரு, வெறும் கேப்டன் பிளர் ஒரு 15 நிமிஷம் தான் சொல்லியிருக்காரு. 15 நிமிஷம் தான் அவர் இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறாரு. இது பெரிய படமாக இருக்குமோ அவங்களுக்கு தெரியுது, எப்படி பண்ணுவேன் அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு. அதெல்லாம் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு இப்படி ஆரம்பிச்சது தான் இந்த படம். I am the devil. கரும்புலிகளுடைய முதல் கொரிலா படை, அதில் உயிர் நீத்த வள்ளிபுரம் வசந்தன் சொல்லிட்டு கொரிலா படையில் சாகுறாரு. அவரை வீரத்தை போட்டுறதுக்காக அவருக்கு ஒரு பேரை ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க, அதுதான் கேப்டன் மில்லர். இதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த படத்துக்கு இந்த டைட்டிலை வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஆர்ட் டைரக்டருடைய ஒர்க் இதில் என்னவா இருக்குதுன்னா, 4 மாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே என்னென்னலாம் அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண துப்பாக்கியும் அந்த மாடலு, அவங்க பிடிக்கிற சிகரெட்டு, அதுக்கப்புறம் அந்த வண்டியினுடைய வாகனம், இதெல்லாத்தையுமே டீட்டெயில் பண்ணி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த லொக்கேஷன் ரொம்ப, அந்த கோவில் பற்றி சொல்லணும்னா, ஒரு முறை விஜய் மேடம் வந்து லொக்கேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. லொக்கேஷனுக்கு வந்தவுடனே செட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டு, பரவாயில்லப்பா பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குப்பா, அந்த போய் அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, மேடம் அது கோவில் இல்லை அது செட்டு அப்படிடா. செட்டா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு அசந்து போயிட்டாங்க. இதுதான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பெருமையா பேசணும்னா, இதுதான் ஒரு செட்டு மாதிரி இல்லாம நேச்சுரல் கோவில் மாதிரியே. இந்த கோவிலுக்கு எத்தனை பல இடங்கள்ல தேடிக்கிறாங்க, இப்படி ஒரு கோவில் வேணும்னு நிறைய இடங்கள்ல போய் தேடிக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கு ஷூட்டிங் பண்ணுறதுக்கான அனுமதி கிடைக்கல, வேற வழி இல்லாம தான் அந்த செட்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து உருவாக்கி தந்ததுக்கு வந்து ப்ரொடியூசருடைய ஒத்துழைப்பு தான். அதுதான் இந்த படத்தில் நல்லா தெரியுது. அவ்வளோ பொருட்செலவில் இந்த லொக்கேஷனை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே படப்பிடிப்பு நடத்தி, உண்மையிலேயே இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது பல பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். நம்ம சிவாஜி சார் அவர் வந்து முதல் முதல்ல குதிரையில் வரும்போது கீழே விழுந்து அடிபட்டதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி நிறைய அவரே அடிபட்டிருக்காருன்னா சின்ன சின்ன துணை நடிகர்கள்லாம் எவ்வளோ பேர் அதில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த படத்துக்குடைய வெற்றிக்கு மூலதனமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கேமராமேனோட ஒர்க்கெல்லாம் அங்கே ஒரு மாதிரி டஸ்ட்டு புகை இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்கு, அதுக்கேற்ற மாதிரி நிறைய கேமரா வச்சு தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஆர்டிஸ்ட். அதையோ கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து துணை நடிகர்களை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கு, அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேட்டிவிட்டியோட எந்த ஆடம்பரம் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி அவங்க காஸ்டியூம்ஸு இதெல்லாமே செலக்ட் பண்ணி அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இதுவும் அந்த படத்தினுடைய சிறப்பு. ஏன்னா ஆர்ட் டைரக்டர் ஒர்க் எப்படின்னு தெரியும், ஃபஸ்ட்டு லொக்கேஷனுக்கு போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுவாங்க. அசன் டைரக்டர் தான் முழு படத்துலேயும் ஒர்க் பண்ணிங்கன்னு கடைசி நேரம் வரையும் கூட இருப்பாங்க. ஆனால் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டு காலையில் வரும், ஃபஸ்ட்டு ஆளாக அவங்க தான் வருவாங்க, வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியாக போகும்போது அவங்க தான் எல்லோரும் போயிடுவாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போய்டும். கடைசி வரைக்கும் அங்கே இருந்து அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போவாங்க. இது அவங்களோட உழைப்பை நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஒரு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமலிங்க சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார்,
அதாவது என்னன்னா இந்த படம் எங்கேயும் ஸ்டுடியோல போய் படம் எடுத்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா ஹைதராபாத்ல நம்ம போய் செட்டு போட்டு படம் எடுத்தோம்னா அங்க இருக்கிற தொழிலாளர்கள் தான் வருமானம் வரும், அதன் மூலமா அவங்க தான் பலன் பெறுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற தொழிலாளர்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது. அதனாலே நான் வந்து எங்கேயாவது தமிழ்நாட்டுல நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் கட்டிச்சுன்னா, ஒரு அங்க ஒரு பிரைவேட் லேண்ட் கட்டிச்சுன்னா அங்க நம்ம செட்டு போடலாம், இங்க இருக்கிற தொழிலாளர்கள் வேலை கொடுக்கலாம், பல குடும்பங்களை வந்து வருமானம் கிடைக்கிற சூழலை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிற கிராமங்களும் பயன்படும், அங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் கிராமத்தை தேர்ந்தெடுத்து. அந்த கிராமம் பாத்தீங்கன்னா எந்த விதமான நவீனமும் இருக்கக்கூடாது, எங்கேயுமே கரண்ட் கம்பி போஸ்டோ இது மற்றபடி எதுவும் இருக்கலாம், அது மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கிராமமா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச முடியும். அது மாதிரி அந்த லொக்கேஷன் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த லொக்கேஷன்ல செட்டு போட ஆரம்பித்தாங்க. அந்த பார்த்தீங்கன்னா அந்த அந்த குடிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அப்படி தான் இருக்கும். பட்டியலின மக்கள் வாழ்கிற பகுதி எப்படி இருக்கும்னா ரொம்ப டவுனாக இருக்கும், இப்படி குடிச்சு தானே இருப்பான், நிமிரக்கூடாதுல்ல. இதெல்லாம் ஒரு அடையாளம். அந்த காலத்தில் வந்து கூரைகள் வந்து மனிதன் நடந்து போ வாசல் வந்து அப்படி இருக்காது, குனிஞ்சு போடணும் தான், அவன் எப்பவுமே தலைவணிக்கு தான் வாழணும் அப்படின்னு அந்த செட்டப்லேயே அந்த மாதிரி கடை குடிசையில கிரியேட் பண்ணி அவங்க ஜனங்கள் அது மாதிரி வாழ பழகி வச்சிருந்தாங்க. இதெல்லாமே அதை அழகாக ஆர்ட் டைரக்டர் பண்ணியிருக்கிறாரு. இந்த இந்த விஷயத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கை நம்ம சொல்லி ஆகணும். திருப்பி திருப்பி ஏன் அதை நான் சொல்லிட்டே இருக்கிறேன்னா அவங்க உழைப்பு அதில் தெரியுது, அவங்கள நம்ம போற்றி ஆகணும். இந்த படம் பெரிய சக்ஸஸ் அப்படின்னா அதில் அவங்களுடைய பங்கு பெரும் பங்கு. அதனால் நம்ம ராமலிங்க சார் ஆர்ட் டைரக்டரை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும்.